ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டி என்ன சூப்பரான ஆற்காடு வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எப்படி நான் வந்து ஆற்காடு வடகறின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிடுவோம். எப்பவுமே ரெகுலராக சாப்பிட்ற இடம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடில். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து என்ன சாப்பிடன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இட்லி சாம்பார் சட்னி குருமா இதுதான் இருந்தது. இது வரைக்கும் இதுதான் நாங்கள் இருக்குன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கறி வச்சிருந்தாங்க. வடக்கறி வந்து எங்களுக்கு வைக்கல. திடீர்னு ஒரு பெரியவர் வந்திருந்தார். அவர் பக்கத்தில் வந்த உடனே வடக்கறி கேட்டார். ஓ, வடக்கறியே இப்போதான் வந்து போடுறாங்க போல இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து வடக்கறி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்று, அங்கே டேபிள் மேலே அவங்க வைக்க மாட்டாங்களாம், கேட்டால் மட்டும்தான் வடக்கறி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நானும் வந்து உடனே அந்த வடக்கறி வாங்கி பூரி கூட வந்து தொட்டு சாப்பிட்டேன். இது வரைக்கும் இட்லி தோசைக்கு தான் நான் சாப்பிட்ருக்கேன். அதை விட சூப்பராக இருந்தது பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா. எத்தனையோ இடத்துல வந்து நான் வடகறி சாப்பிட்ருப்பேன், ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க. அந்த இடம் யாராவது போயிருந்தீங்கன்னா சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கடையுடைய பேர் தெரியல, ஆனால் ஆப்போசிட்டில் வந்து முருகன் கோவில் இருக்கும். ஆற்காடில் தான் அந்த ஹோட்டலில் இருக்குது. யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் அரை கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் வேக வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. வேக வச்சா கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இந்த பருப்புக்கு மட்டும்தான் சேர்க்குறோம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து பல்ஸ் மோடு விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நைஸாக அரைக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைங்களா, ரவை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடை மாதிரி சுட்டு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிட்டு வடை மாதிரி தட்டி வேக வச்சு எடுப்பாங்க. ஆனால் சரியான டெக்ஸ்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த வடக்கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருக்கு பாருங்க, உதிரி உதிரியா. இப்போ இது ரெடியா இருக்கு. இப்போ கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு மெயின் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு கொரகொரப்பாக அரைக்கணும், அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். இது கூடவே 2 பிரியாணி இலை, 1 ஜாதிபத்திரி, 1 மராட்டி மொக்கு, 1 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, எல்லாமே பொரியட்டும், வதக்கி விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 கொத்து கறிவேப்பிலை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். நான் வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தட்டி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா 1 தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். சேர்த்த உடனே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாடிச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 50 ml அளவுக்கு நான் புளி தண்ணி எடுத்துருக்கேன். புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இது கூடவே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் பருப்புக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அரைச்ச பருப்பு சேர்த்துக்கலாம்.
கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இருந்தா சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா கலந்தாச்சு, மேல ஒரு மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு, எப்படி இருக்கு பாருங்க. பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் திக் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். இது வந்து மறுபடியும் 1-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். கடைசியில ஒரு தாளிப்பு கொடுப்போம், அதுதான் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, இந்த ஸ்டேஜ்ல இறக்கிக்கோங்க. அப்பதான் அது சூடு ஆறினாலும் சாப்பிடறதுக்கு தல தலன்னு நல்லா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டில எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஊத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய், எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா இருக்கணும். சூடானதும் கொஞ்சமா சோம்பு, 4 ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன், 1 கொத்து கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ தாளிச்சதை இதில் சேர்த்துடலாம், கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆற்காடு வடகறி தயாராகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான வடகறி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.